ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி தயிர் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி சப்பாத்தி பூரி தோசைக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கெட்டி தயிர். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கிறேன், கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை டீஸ்பூன் உப்பு, நீங்கள் உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு இதை ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நான் வந்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை நீங்கள் சமைக்கிற வரைக்கும் தண்ணியிலே வச்சுருக்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்கோட கலர் மாறாமல் அதோட சத்து குறையாமல் அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் அதை சமைக்கும் போது கொஞ்சம் சாஃப்டாகவும் வரும். இப்போ கடாயில் நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நான் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்துட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சுட்டு இந்த கடாயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுருணும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு அவிக்க போகிறதில்ல, இந்த மூடி போட்டு வச்சா அந்த எண்ணெயிலே வெந்துடும். ஸோ அது நல்லா வதக்கிட்டு ஒரு 8-10 நிமிஷம் வரைக்கும் இந்த மூடி போட்டு வைக்கணும். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து மூடி போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு உருளைக்கிழங்குல வந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கும். அப்பப்போ வந்துட்டு நடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா உருளைக்கிழங்கு போய் அப்படியே அடியில் உட்காந்துடும். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா அந்த உருளைக்கிழங்கு மட்டும் வந்து இந்த எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இது சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டீம் வந்துட்டு லென்ஸில் பட்டதுனால ஒரு சைடு மட்டும் ஒரு 2-3 ஃப்ரேம் வந்துட்டு கொஞ்சம் சரியாக தெரியாமல் இருக்குது, சாரி ஃபார் தட். இப்போது அதே கடாயில் 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை வந்துட்டு நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நான் 1/2 கப் அளவுக்கு தக்காளியே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழைவாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கிறேன். ஸோ இப்போ தக்காளி வந்துட்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல தயிர் இந்த ஸ்பைஸ் பவுடர்லாம் சேர்த்தது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு இதோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வந்துட்டு இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணிக்கணும். அப்போலாம் உங்களுக்கு இந்த பேஸ் கிரேவி வந்துட்டு கொஞ்சம் திக்காக வரும். இதை வந்துட்டு நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனாக்கா அடியில் அப்படியே பிடிச்சிடும். ஸோ ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு பச்சை வாசனை போய் இந்த கர்ட் மிக்ஸ் வந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஒரு 5-6 உருளைக்கிழங்கு நம்ம வதக்கி வச்சிருந்த பீஸ் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த கிரேவி கூட சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி வந்துட்டு கொஞ்சம் திக்காக வரும். மேஷ் பண்ண உருளைக்கிழங்கை சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா மிச்சம் இருக்க வறுத்த பொட்டேட்டோஸையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்துட்டு ஒரு 5-6 உருளைக்கிழங்கு தான் எடுத்து மசிச்சிருக்கேன், மீதியெல்லாம் முழுசாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாம் வந்துட்டு ஒன்றா நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு, உருளைக்கிழங்குல மசாலாவோட ஃப்ளேவர்லாம் இறங்கிடுச்சு. ஸோ கடைசியாக நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி கிளறிட்டு அடுப்புலேருந்து இறக்கிட வேண்டியது தான். இப்போ நான் கிண்டும் போது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிரேவி வந்துட்டு தண்ணியாக இல்லை, நல்லா திக்காக இருக்குது. இதை நீங்கள் சப்பாத்தி பூரி தோசைக்கு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர் தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப புளிப்பாக இருக்குமெல்லாம் யோசிக்காதீங்க. இது நல்ல காரமாக கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே ஈஸியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.